ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள் ட்விங்கிள் ஜே வேர்ல்ட். டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. எங்கே போகிறோம் தெரியுமா? காலாஸ்திரிக்கு போகிறோம். ஆமாங்க, நாங்கள் இன்றைக்கி வந்து காலாஸ்திரி தான் போய் கிளம்பிட்டோம். இது ரொம்ப நாளாக பிளான் இருந்துச்சு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு வந்து ஒரு டைம் ஒத்து வரவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து போகலான்னு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் போகலான்னு இருந்துருந்தோம். ஆனால் திடீர்னு தான் நேற்று பிளான் மாறிடுச்சு. ஏன்னா வந்து ஸ்டே பண்ணிவிட்டு வந்தவக்கா மறுநாள் ரெஸ்ட் எடுக்க முடியாது, டயர்டாயிடும். ஸோ அன்றைக்கே வந்துட்டால் மறுநாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு ஒரு நாளே போயிட்டு வந்துடலான்னு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். காலையில் போய் அங்கே 10 மணிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக ஒரு 5:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஏன்னா அப்போ தான் அங்கே போய் ரீச் ஆக கரெக்டாக இருக்கும். அதனால யாருமே டிஃபன்லாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. பசங்க வந்து பாலும் பிஸ்கெட்டும் மட்டும் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான் நவுந்துச்சு காரு, அதுக்குள்ளே இவன் ஃப்ளாட் ஆகிட்டான். அவ்வளோதான், பசங்க தூங்கிட்டாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. அது வேற இல்லாமல் அந்த டிரைவர் வந்து ரொம்ப பிரேக் போட்டு ஓட்டி என் பையன் வந்து அந்த சாப்பிட்ட பால் பிஸ்கெட்டையும் ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டான். என் ஃபோனு, என் ட்ரெஸ்ஸு, நான் வேறு சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டே போகல. அவனுக்கு பசங்களுக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம். கடைசியில் அவங்க மேலே ஒன்றுமே அவளை என் மேலே தான் ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டான். சரி, என்ன பண்ணுறது, நம்ம பையன் வாந்தி எடுத்துகிட்டா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அதனால் எதுவுமே வழியில் கூட எதுவுமே சாப்பிடல. நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம். நாங்கள் அங்கே வந்து 8:40 கிட்டே ரீச் ஆகிட்டோம். சீக்கிரமாகவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விடவே சீக்கிரமாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே எல்லாமே வந்துட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாமே இங்கே வந்து வச்சுட்டு போயிடணும் லாக்கரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே லாக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டேன், மேலே போய் மேலே இருக்க லாக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மேலே ஏறிட்டோம். நாங்கள் வந்து பேக் சைடில் தான் போயிருந்தோம், ஏன்னா அங்கே அந்த பக்கம்தான் கார் பார்க் பண்ண முடியும் சொல்லிவிட்டு பேக் சைடில் போய் அங்கேருந்து மேலே ஏறி சின்ன ஸ்டெப்ஸ் தான் அங்கே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு காலையில் பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலான்னு தான் போனோம். கடைசியில் அன்றைக்கி என்னமோ கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஏன்னா ராகு கேது பூஜைக்கே ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜையை கடைசியில் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. சரின்ட்டு நாங்கள் சாமி மட்டுமாவது பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ராகு கேது பூஜை வந்து ஈவினிங் ராகு காலத்தில் வந்து 4:30 தான் பண்ணுறதா இருந்தோம். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது, சரி காலையில் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், ஃபஸ்ட்டு போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டோம். டீ, பசங்க ஜூஸு அதெல்லாம் குடித்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே போய் சாமியை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சாமியை நல்லா சூப்பராக பார்த்தோம், அம்மனையும் பார்த்தோம், அப்புறம் வந்து சிவனையும் சூப்பராக பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் அங்கே வந்து பிரசாதம் வந்து புளி சாதம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 15 ருபீஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த புளி சாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே கோயில்லையே உட்காந்துட்டு அப்படியே பசங்களும் அங்கேயே இருந்தாங்க, விளையாடிட்டு அப்படியே இருந்தாங்க. ஆனால் செம வெயில், வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அங்கே நாங்கள் நிழலே உட்காந்துட்டு இருந்தோம், அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து என்னமோ ஒரு தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இத்தனைக்கும் ஒன்றும் வேலைலாம் ஒன்றுமே செய்யவே இல்லை, அங்கங்கே ஓடி ஓடி அலையவும் இல்லை. ஆனால் இன்னும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஒரு வேளை சாப்பிடாதனால அப்படி இருந்ததா என்னன்னே தெரியல. அதுக்கப்புறமா மத்தியானமாக 1 மணி ஆனோடனே அன்னதானம் சாப்பிடலாம். ஏன்னா வெளியில் என்ன ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் லாக்கரில் விட்டோம். வெளியில் போனாலே வந்து வெயில், நடக்கவே முடியாது. அதனால வந்து இங்கே அன்னதானமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சாப்பிடவே இல்லை. அவங்க மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் ராகு கேது பூஜை பண்ணிவிட்டு ஒரு 6:30 அப்படி இருக்கோம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வந்தோடனே டிரைவர் வந்துட்டார். வந்தோடனே காரில் ஏறிட்டோம். இது வந்து இது பேக் வியூ தான். இந்த பேக் வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் நான் இதை அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணேன். இதை பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்தது.
இப்பதான் பூஜை எல்லாம் புடிச்சிட்டு வந்தோம். மறி 6 ஆயிடுச்சு. இப்பதான் வீட்டுக்கு கிளம்புறோம். சாமி எல்லாம் நான் சூப்பரா பார்த்தேன். என்ன மாட்டி பார்த்தேன். கோயிலே இருந்துட்டோம். நாங்கள் வீடு கிளம்பிட்டோம். போகிற வழியில் என்னென்னலாம் பண்ணுறோன்னு காட்டுறோம். இங்கேருந்து கிளம்பி எதுனா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் கூட எதுனா டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு இந்த பேக்கரியில் நிறுத்தி எதுனா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை நிறுத்திட்டாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் டீ இதெல்லாம் சாப்பிட வந்திருக்கோம். நீ என்ன சாப்பிட வந்த? நீ எதுக்கு இங்கே வந்த? காஃபி குடிக்க. ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட போறியா? ஆமா ஆமா. ம், வாங்கிட்டியா? நான் வாங்கல. சரி சரி, வாங்கிட்டு வாங்க. நாங்கள் உள்ளே இருக்கேன். எங்கே? காரில். இரே, நீ உள்ளே வர. நான் பாப்பா தனியாக இருக்கிறதுனால. நிச்சயமா எல்லோரும் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட போயிருக்காங்க. நீ போலையா? நீ போல நிச்சயமா எல்லோரும் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட போயிருக்காங்க. நீ போலையா? ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா. அப்ப உனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டா? நான் அங்க போய் வாங்கிக்கிறேன். ஐயோ, அப்புறம் உனக்கு டாடி வாங்கி தர மாட்டாரா? அவங்க மட்டும் வாங்கிப்பாங்க. ஓடு 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 ஓடு. உனக்கு தெரியாதா ஸ்நாக்ஸ் வாங்க போனது? ஓகே, பார்த்து போ, பார்த்து போ, ஃபோன் பார்க்காத. நான் பன் பட்டர் ஜாம் வாங்கினேன். நீங்கள் என்ன வாங்கினீங்க? சிங்கு. ஜூஸா? கூல்ட்ரிங்க்ஸா? விக்ஷா, நீ என்ன வாங்கின? விக்ஷா, நானா? டைரி மில்க். எங்கே காட்டு. ஓ சூப்பர். டாடி என்ன வாங்கினாரு? டாடி ஒன்றுமே வாங்கலை. டீயா? ம், சரி ஓகே. சரி கிளம்பலாமா? கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி அந்த ஊருக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கே 2 hours ஆயிடுச்சு. ரோடெல்லாம் செம மோசமாக இருந்தது. ரொம்ப பள்ளம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதனால் ஃபுல்லாக அப்படி ஆடி ஆடி தான் வந்த மாதிரி இருந்தது. காரில் வர மாதிரி இல்லை, ஏதோ ட்ரக் வண்டியில் வந்துற மாதிரி அப்படியே ஆட்டி ஆட்டி கொண்டு வந்துச்சு. அப்புறம் நம்ம மெயின் ரோடு வந்தோடனே தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம்தான் வந்து பசங்களாம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்க ஆரம்பித்தாங்க. பாதி தூரம் வந்து அந்த பள்ளத்தாக்குலேயே தான் ஆடிக்கிட்டே வந்தோம். ஏற்கனவே செம்ம டயர்டாக இருந்தோம். இதில் அது வேறு ரோடு வேறு போட்டு படுத்தி எடுத்துருச்சு. ஆனால் சாமி தான் சூப்பராக நாங்கள் பார்த்தோம், 2 வாட்டி பார்த்தோம். ஏன்னா பூஜை முடிச்சுட்டும் திருப்பியும் போயிட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த சர்பம் கொடுப்பாங்க, அதை வந்து உண்டியில் செலுத்தணும். அதுக்காக திருப்பியும் போய் நாங்கள் அங்கே சாமியை பார்க்கறதுக்காக உள்ளே போயிருந்தோம். எல்லாம் டயர்டாக இருந்ததுனால எல்லாரும் அப்படியே தூங்கிட்டாங்க. தூங்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா வண்டியை நிறுத்தி போலீஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஏதோ அவங்க ஏதோ செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க செக் பண்ணிவிட்டு போவாங்கன்னு கொஞ்சம் தூரம் நவுந்தவுடனே மணலிக்கிட்ட போனோடனே செம்ம மழை, சுத்தமாக ரோடே தெரியல, அவ்வளோ மழை பெஞ்சுது. ஐயோ, இதில் நம்ம ஒன்றும் சாப்பிட வேற இல்லை. நம்ம வீட்டுக்கு போயிட்டு எப்படி வந்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றது இப்படிலாம் நினச்சிட்டே போயிட்டே இருந்தோம். என்னடா பண்ணுறது, இவ்வளோ மழையில் இருக்கே, இன்னும் வீடு வேறு சேரணும் சீக்கிரமாக போய். மணி அங்கேயே எங்களுக்கு வந்து 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து வரும்போது பாடி வந்துச்சு. கண் எதிர்க்கே பார்த்தாக்கா ஒரு சுட்டு மழையே இல்லை. அந்த ரோட்டில் வந்து மழை வந்ததுக்கான அடையாளமே இல்லை. அப்படியே க்ளீனாக இருந்துச்சு. என்னடா இது, அப்படி செம மழை பெஞ்சுது, இங்கே வந்தால் ஒரு சுட்டு மழை கூட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, சரி நல்லதாக போச்சு, நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் வாங்கி சாப்பிட்லாம், நல்லதாக போச்சுடா, நம்ம ஏரியாவில் மழை இல்லைன்னு சொல்லி ஜாலியாகிடுச்சு. அவ்வளோதான், இதோடு இந்த வ்ளாக் முடிஞ்சிச்சு. அதோடு எங்கள் வீடும் வந்துருச்சு. ஸோ நல்லபடியாக நாங்கள் போயிட்டே வந்துட்டோம். அவ்வளோதான். நீங்களும் காலாஸ்திரி போங்க, இந்த பூஜையெல்லாம் செஞ்சு நீங்களும் நல்லா பலனை பெறுங்க.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.